அத்தே அத்தே பிரசாத், பிரசாத் கவிதா. என்ன கவிதா, எங்க வந்த? வந்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வந்த, கீழே தேடி பார்த்தேன், நீங்க யாருமே இல்ல. மேல வந்த, இங்கேயே இருக்கிற மாதிரி தெரியல, அதான் கிளம்பிட்டேன். என்ன விஷயம், என்ன விஷயமா வந்த? ஏன் உன்னை பார்க்கணும்னா? நான் ஏதாவது விஷயத்துக்காக தான் வரணுமா? இல்ல, கொஞ்ச நாளாவே நீ என்னை பார்க்க வரதும் இல்ல, என்கிட்ட சரியா பேசுறதும் இல்ல, அதனாலதான் கேட்டேன். பிரசாத், இப்படியெல்லாம் உனக்கு பேச தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம கடைசியை பார்த்தது எப்போன்னு ஞாபகப்படுத்தி சொல்லு பாப்போம். தெரியல, மறந்துருச்சுல்ல? நம்ம எப்போ பார்த்தோங்கிறதே மறந்துருச்சுல்ல? இப்போவும் கேட்குறேன், உனக்கு என்ன தெரியணும், என்ன விஷயமா வந்திருக்க? பிரசாத், ஒரு குடும்பமே காவு கொடுக்குற மாதிரி என்னை கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்க. அன்னைக்கு நீயும் தானே வந்த, நீயும் தானே பேசின, அதே உனக்கு மறந்து போச்சா? உனக்கு என்ன மறந்துருச்சா, இல்ல என்ன காவு கொடுத்தது மறந்துருச்சா? தேவையில்லாம பேசுற கவிதா. தேவையோட தான் பேசுறேன் பிரசாத், நீ மாறிட்ட பிரசாத். இது நீ மேல சொல்ற குற்றச்சாட்டு. நான் யார் மேலயும் குற்றச்சாட்ட வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல. நான் உங்ககிட்ட பேச வந்தது உன் பாஸ பத்தி. பாஸ பத்தியா? ஏன் பாஸ பத்தியா? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் சாதாரணமா தான் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்தேன், ஆனா அவர் வந்தாரு. அவரை பத்தி நிறைய சொன்னாரு, கூடவே உன்னை பத்தியும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது உனக்கு இப்ப தேவையில்லாத விஷயம் பிரசாத். ஏன்னா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசி என் தலையில ஒரு பெரிய சுமையை இறக்கி விட்டுருக்காரு. இதுல எந்த அளவுக்கு நீ என் கூட வரப்போறன்னு எனக்கு தெரியாது. என்ன இப்படி கேக்குற? ஏற்கனவே எனக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்க? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என் ஆபீஸ பத்தி உன்கிட்ட பேசக்கூடாது, உன் ஆபீஸ பத்தி நீ என்கிட்ட பேசக்கூடாது, அப்படிதானே போட்டிருக்க? அது கல்யாணத்துக்கு பிறகு. ஆனா பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதை நீதான் பிரசாத் முடிவு பண்ணணும். புரியல. புரியாது பிரசாத், உனக்கு எதுவும் புரியாது. ஏன்னா நீ சொந்தமா ஒரு வலையில போய் விழுந்தாலே
அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு உனக்கு தெரியாது. இப்போ உனக்கே தெரியாம உன்னை பிடிக்கிறதுக்கு வேற ஒரு வலை, வலைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கண்ணி, அது விழுந்திருக்கு உன் மேல. அதுல இருந்து நீ எப்படி வெளியில வர முடியும் கவிதா? கற்பனைகளுக்கு ஒரு எல்லை இருக்கு. நீயா தேவையில்லாம அதிகபட்சமா கற்பனை பண்ணிக்கிற? கற்பனை இல்ல பிரசாத், என் வாழ்க்கை காணல் ஆயிடக்கூடாது, அதுக்காக பேசுறேன். அதுக்காக வாழ்க்கைக்கு பயந்துகிட்ட இல்ல, ஒரு உறவுக்காக. இது நீ மாறிடவும் கூடாது, மயங்கிடவும் கூடாது. இதுல பாதிக்கப்பட போறது நீயும் நானும் மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரோட குடும்பம். அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பிரசாத், சின்ன வயசுல இருந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா நீ இப்படி முரண்பாடா பேசினதே இல்லையே, என்னாச்சு உனக்கு? கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன காயப்படுத்தாத. நிலு பிரசாத், வெற்றிடத்தை காற்று நிரப்பும், ஆனா நீரோட இருக்குல்ல அது சலனத்தை உண்டாக்கும். அந்த காத்துக்கும் சலனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீ காத்தா இல்ல, சலனப்பட்டு போய் கிடக்குற. உனக்கு உன் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோம், என்ன வாங்க போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு முடிவுமே தெரியல. கவிதா, நீயா முடிவு பண்ணிக்கிற விஷயம், அதுவும் என்ன பத்தி நீயே முடிவு பண்ற? என்ன பிரசாத் பேசுற? உன்னை பத்தி நான் முடிவு பண்றது இல்ல, நம்மளை பத்தி, நம்ம குடும்பம் முடிவு பண்ண விஷயம் இது. அது முடிஞ்சு போன கதை. என்ன சொல்ற பிரசாத்? நமக்குள்ள திருமணங்கிறது முடிஞ்சு போன கதையா? நமக்குள்ள உறவுங்கிறது முடிஞ்சு போன கதையா? கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்கும். ஆனா எந்த வார்த்தையையும் நான் உண்மையா சொல்ல முடியாது. எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு. மனசுக்குள்ள உனக்கு ஆயிரம் இருக்கலாம், உன் மனச நான் ஓட்ட போட்டு தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல கவிதா, நான் அப்படி சொல்லல. சூழல், காலம் ஒவ்வொரு மனுஷனையும் வேற வேற மாதிரி கட்டுப்படுத்தும். இப்ப என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்கு? என்னோட ஆபீஸ் விஷயத்தை பத்தியோ, என்னோட தொழில் ரகசியத்தை பத்தியோ எதையுமே நான் பேச முடியாது. பிரசாத், நான் அதை கேட்கவே இல்ல. உங்க எம்டி என்னை வந்து பார்த்து மிரட்டினாரு, அதை பத்தி தான் கேக்குற. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? வருவார்னு எனக்கு தெரியும், ஆனா வந்தார்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்ற பிரசாத். உனக்கு 30,000 ரூபாய் சம்பளம், இந்த மாசத்தோட வேலையினுடைய அங்கீகாரம், இது மட்டும்தான் உனக்கு பெருசா தெரியுது. பிரசாத், நீ அதுக்காக பிறந்தவன் இல்ல. ஒரு கம்பெனியில இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி நம்ம யோசிச்சிருப்போம்,
அதுக்காக பிறந்தோமா? அதுக்காக வளர்ந்தோமா? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன உட்கார வச்சீங்களே, என்னைக்காவது நான் அந்த இடத்த பத்தி யோசிச்சிருப்பேனா? எதுமே இல்ல பிரசாத், நீங்க எல்லாரும் உட்கார வச்சீங்க, நான் உட்கார்ந்துட்டேன். களிமண் சிலையில விநாயகரை செதுக்கி கடல்ல கரைப்பாங்க. இத நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா கவிதாவை களிமண் ஆக்கி அவளை சிலையாக்கிட்டீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? வெக்கமா இருக்கு பிரசாத். அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், எங்க அத்தை தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நீ ஒருத்தன் போராடி இருக்கலாம் பிரசாத். கவிதா வந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டான்னு தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேல்ல, மனசுக்குள்ள வேற இருக்கு பிரசாத். இல்ல கவிதா, நீ என்ன புரிஞ்சுக்கோ, நான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் நானா இருந்துட்டு போறேன். விட்டு பிரசாத், உனக்கு சின்ன வயசுல இருந்த இந்த கவிதாவை தெரியும், அவ இன்னும் மாறல, மாறவும் மாட்டான். பிரசாத், வாழ்க்கைங்கிறது ஒரு முள்செடி, அந்த முள்செடிக்கு மேல நடக்கணும்னா செருப்பு போட்டுட்டு நடக்கணும், அது நமக்கு பாதுகாப்பு. ஆனா செருப்பை போட முடியாத இடத்துல அந்த முள்செடி இருந்தா முள்செடி மேல நடந்து போய்தானே ஆகணும். ரத்தங்கிறது கடைசி தானே. சந்திப்போம். ஓகே, வரேன் பிரசாத். கவிதா, ஒரு நிமிஷம். நீ உன் வாழ்க்கைய பத்தி தப்பான ஒரு முடிவெடுக்கிற. இப்பவும் சொல்ற பத்தியா, உன் வாழ்க்கைன்னு உனக்கு சொல்லணும்னு தோணல பிரசாத்? நம்ம வாழ்க்கைன்னு பிரசாத், மனுஷனுக்கு 1000 குணம் இருக்கலாம், நல்லது கெட்டது இதெல்லாம் தீர்மானிக்கிறதும் இருக்கலாம், தீர்மானிக்க முடியாததும் இருக்கலாம், அது சூழ்நிலையை பொறுத்தது. ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் மனுஷன் மனுஷனா இருக்கணும். கவிதா, ஏய், அத்தை. மருமகளே, எப்பமா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க கிளம்பிட்ட? நான் வீட்டுக்கு போறேன், உங்களை பார்க்கலான்னு வந்தேன், நீங்க இல்ல. பிரசாத் கிட்ட பேசலான்னு நினைச்சேன், பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லை, அதனால நான் என் வீட்டுக்கு போறேன். என்னம்மா நீ, சின்ன வயசுல இருந்தே உங்க ரெண்டு பேருக்கு இதுவே பெரிய பஞ்சாயத்தா போயிடுச்சு. ஏண்டா, ஏன் என் மருமகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. நான் சண்டை போடல. சண்டை போடாம தான் அவ கோச்சுக்கிட்டு போறல. வா மருமகளே, நீ உள்ள வா, அவன் கிடக்குறான், நீ வா வா. மருமகளே, இவன் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, இவன் எனக்கு ஒரே புள்ள, நான் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு உனக்குமான உறவு, அத்தை மகன் மாமா மகங்கிற உறவு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி. அத்தை, நீங்க எதுவுமே தெரியாம உளறாதீங்க. இருக்கிற இந்த உறவே நிலைக்குமா நீடிக்குமானே தெரியல. நீங்க என்னடனா கற்பனையில குதிரை செஞ்சு
அது ஓடுதா ஓடலையான்னு தெரியாம அது மேல ஏறி சவாரி போயிட்டு இருக்கீங்க. என்னடா இது, இவ என்ன சொல்றா? அம்மா, இவ சொல்றதுக்குலாம் நான் தலையாட்டணுமோ? இவ சொல்றது எதையும் மறுக்க கூடாது. இவ நில்லுனா நான் நிக்கணும், போனா நான் போகணும், அதெல்லாம் என்னால முடியாதுமா. ஏன், இதுவரைக்கும் அப்படித்தானே இருந்தாரு? இருந்திருக்கலாம், விவரம் புரியாத வயசுல. ஆனா இப்ப முடியாது, இனியும் முடியாது. இப்ப மட்டும் என்ன விவரம் புரிஞ்சிருச்சாமா? அது இல்ல அத்தை, இப்ப விவரமா பேசுறாராம். அத்தை, உறவுக்குள்ள கோடு போட்டுக்கலாம், ஒரு எல்லையை கூட உருவாக்கிக்கலாம், ஆனா விட்டுட்டு ஓடணும்னு முடிவு பண்ணிட கூடாது. அப்படி முடிவு பண்ணா அத சொல்ற தைரியம் வேணும். வாழ்க்கைங்கிறது கோலம் மாதிரி, புள்ளி வைக்கும் போதே என்ன கோலம் போடுறதுன்னு முடிவு பண்ணிடணும். 8 புள்ளிய வச்சுட்டு 16 புள்ளி கோலம் போட முயற்சி பண்ணலாம். 8 எட்ட முடியாம புள்ளியும் வைக்க கூடாது, கோலமும் போடக்கூடாது. என்னடா நீ, அவ இவ்வளவுலாம் பேச மாட்டேலடா, இப்படி பேச வச்சிட்டியே. அம்மா, உனக்கு உன் மருமகதான் முக்கியம். நீ போடா போடா, நான் அவளை சமாதானம் பண்ணிட்டு வரேன். எதையாவது செய்யுங்க. மருமகளே, என்னம்மா இது, அவன் தான் புரியாம பேசுறான்னா நீயுமா? ஒரே புள்ள, அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட, தட்டி கேட்கவும் ஆள் இல்லாம, தடவி கொடுக்கவும் ஆள் இல்லாம வளர்ந்தவமா? அவனை அவன் போக்குல விட்டுட, தானா திரும்ப வருவான். செக்கு மாட்டுக்கு சுத்தமும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. விட்டுறேன் அவனை, நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன பிரச்சனை இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள? அத்தை, இத பத்தி உங்ககிட்ட பேசணும். எல்லாரும் சேர்ந்து என் ஆபீஸ்ல உட்கார வச்சிட்டீங்க. நீங்க சாப்பாடு கொண்டு வந்தப்போ கோவப்பட்டு உங்களை அனுப்புனேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க மேல உள்ள கோபம் இல்ல அத்தை, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம பிரசாத் வேலை செய்யற ஆபீஸோட முதலாளி வந்திருந்தான். ஆமாம்மா, நான் கூட பார்த்தேன். அவனேதான். அவனுக்கு அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையா? பிசினஸ் பகையா? அது சொல்லி என்ன மிரட்டி பார்க்கறான்? கூடவே பிரசாத் பேரையும் யூஸ் பண்ணா. எப்படி இருந்தாலும் நான் இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்தணும்னா பிரசாத் ஒரு முடிவு பண்ணணும். அந்த முதலாளி பிரசாத் மூலமா எனக்கு சிக்கலை உருவாக்குவான், இல்ல பிரசாத்துக்கே உருவாக்குவான். இத சொன்னா பிரசாத்துக்கே புரிய மாட்டேங்குது. இவ்வளவுதானம்மா, நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட, அதுக்காக வா சண்டை போடுறீங்க? அம்மாடி, ரத்தத்தால வளையம் போட்டுக்கிட்டு மனசு முழுக்க ஆசைய வளர்த்துக்கிட்டு மாசா மாசம் இந்த தாலி கயிற கையில தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு என் கனவை கலைச்சிடாதீங்கம்மா. கையால போடுற கோலம் காலத்தால அழிஞ்சிடலாம், நீரால கரிஞ்சிடலாம், கண்ணீரால போடுற கோலமா இது. நீர் அடிச்சும் கரைய கூடாது, காத்தடிச்சும் கலைய கூடாது. நான் கர்ப்ப பைய கரைச்சுக்கிட்டு கையில தாலி கயிறோட சுத்திக்கிட்டு இருக்கேன்.
இந்த கயிறு உன் கழுத்துல ஏறலன்னா என் கழுத்துல வேற கயிறு சுமக்கணும். மாங்கல்ய கயிறா மரண கயிறான்னு என்னால கழிக்காதீங்க ரெண்டு பேரும்.